நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். புயல் எச்சரிக்கை எண்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். புயல் எச்சரிக்கை எண்கள் புயலோட வேகத்தையும் அதோட அபாயத்தையும் குறிக்கும் ஒரு அளவீடு தான் இது. இதை பார்த்துட்டு தான் மீனவர்கள் கடலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவையே எடுப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மீனவர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கடலோரத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு எச்சரிக்கை தான் இது. இதுதான் புயல் எச்சரிக்கை எண்கள். புயல் எச்சரிக்கை எண் 1, புயல் உருவாவதற்கான வானிலை இருக்குது அப்படின்னு ஒரு சமிக்கை வந்ததுக்கப்புறம் தூரத்தில் புயல் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் செவ்வக வடிவிலான கூண்டு ஏற்றப்படும். இது ஏற்றினதுக்கப்புறம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 வெள்ளை விளக்கு எரியும். வெள்ளை விளக்கு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். புயல் எச்சரிக்கை எண் 2, தூரத்தில் புயல் உருவாயிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிற வகையில் இருக்கும் இது. இது உருவானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, செவ்வக வடிவிலான கூண்டை பகலில் செங்குத்தாக ஏற்றுவாங்க. செங்குத்தாக ஏற்றினதுக்கப்புறம் இரவு நேரத்தில் 2 செவப்பு விளக்கு எரியும். காற்றோட வேகம் 60 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். புயல் எச்சரிக்கை எண் 3, தூரத்தில் புயல் உருவாவதற்கான எச்சரிக்கை தான். இதுக்கு முன்னாடி சொன்ன 2 எச்சரிக்கைகளும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலத்த காற்றோட மழை பெய்ய போகுது அப்படின்னு உள்ளூருக்கான எச்சரிக்கை தான் இந்த எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை சொன்னதுக்கப்புறம் தலைகீழாக முக்கோண வடிவிலான கூண்டு ஏற்றப்படும். கூண்டு ஏற்றப்பட்டதுக்கப்புறம் மேலே வெள்ளை விளக்கும் கீழே செவப்பு விளக்கும் இரவு நேரத்தில் எரியும். இதோட காற்று வேகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 40 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் எச்சரிக்கை எண் 4, 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று வீசும். இந்த காற்று வீசுறதுனால துறைமுகத்துக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். அதிக பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த அளவுக்கு நாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சமிக்கை என்னன்னா முக்கோண வடிவ கூண்டு ஏற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் மேலே சிவப்பு விளக்கும் கீழே வெள்ளை விளக்கும் ஏற்றப்படும். புயல் எச்சரிக்கை எண் 5, பகலில் மேலே முக்கோண வடிவிலான கூண்டு தலைகீழாகவும் கீழே டைமண்ட் வடிவிலான கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கும். மேலே 2 வெள்ளை விளக்கு எரியும், கீழே ஒரே ஒரு செவப்பு விளக்கு எரியும். இங்கே 60 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு காற்று வீசும். இங்கேருந்து தான் துறைமுகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்படும். பாதிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இடது பக்கமாக, அதாவது துறைமுகத்தோட இடது பக்கமாக புயல் கடந்து போகும்போது துறைமுகம் பயங்கரமான கடும் பாதிப்பான வானிலைக்கு உட்படுத்தப்படும். புயல் எச்சரிக்கை எண் 6, 5 எண்ணோட காற்றோட வேகம் தான் இதுலேயும் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகத்தோட வலது பக்கம் தான் புயல் கடந்து போகும். அப்படி கடந்து போகும்போது துறைமுக பகுதி கடுமையான வானிலைக்கு உட்படுத்தப்படும். மேலே முக்கோண வடிவிலான கூண்டு ஏற்றப்படும், கீழே டைமண்ட் வடிவிலான கூண்டு ஏற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் மேலே 1 சிவப்பு விளக்கு எரியும், கீழே 2 வெள்ளை விளக்கு எரியும். புயல் எச்சரிக்கை எண் 7, 60 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மணல் கடிகார வடிவிலான கூண்டு மேலே ஏற்றப்படும், கீழே டைமண்ட் வடிவிலான கூண்டு ஏற்றப்படும். இப்போ துறைமுகத்தை புயல் நெருங்கும் போதோ அல்லது கடக்கும் போதோ புயலால் துறைமுகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். இந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கை ரொம்ப அவசியமானது. இதை உணர்த்தும் வகையில் வெள்ளை சிவப்பு வெள்ளை அப்படின்னு விளக்குகள் வரிசையாக எரிய வைக்கப்படும். புயல் எச்சரிக்கை எண் 8, புயல் எச்சரிக்கை எண் 8 பார்த்தீங்கன்னா, துறைமுகத்தை புயல் இடதுபுறமாக கடந்து போகும்போது துறைமுகம் வானிலைக்கு கடுமையாக உட்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் 90 கிலோமீட்டர் முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். பகல் நேரத்தில் தலைகீழாக முக்கோண வடிவிலான கூண்டு ஏற்றப்படும். அதே சமயத்தில் செங்குத்தான செவ்வக வடிவிலான கூண்டு ஏற்றப்படும். இந்த சமயத்தில் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சிவப்பு சிவப்புன்னு வரிசையாக விளக்குகள் எரிய வைக்கப்படும். புயல் எச்சரிக்கை எண் 9, புயல் எச்சரிக்கை எண் 8 இருக்க மாதிரி தான் இதுலேயும் காற்றோட வேகம் இருக்கும். துறைமுகத்தோட வலது பக்கமாக புயல் கடந்து செல்லும்போது துறைமுகம் வானிலைக்கு கடுமையாக உட்படுத்தப்படும். இந்த சமயத்தில் முக்கோண வடிவிலான கூண்டு பகலில் ஏற்றப்படும், செங்குத்தான செவ்வக கோடும் ஏற்றப்படும். இந்த சமயத்தில் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னு வரிசையாக விளக்குகள் எரிய வைக்கப்படும். புயல் எச்சரிக்கை எண் 10, துறைமுகத்துக்கு அருகிலோ அல்லது புயல் கடந்து செல்லும் பொழுதோ துறைமுகத்தை வானிலை கடுமையாக உட்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் துறைமுகம் புயலால் ரொம்பவே சேதமடையும். இந்த சமயத்தில் மணல் கடிகார வடிவிலான கூண்டும் செங்குத்தான செவ்வக கோடும் ஏற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் சிவப்பு வெள்ளை சிவப்பு அப்படின்னு விளக்குகள் எரிய வைக்கப்படும். காற்றோட வேகம் 120 கிலோமீட்டர்லேருந்து 220 கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசும். புயல் எச்சரிக்கை எண் 11, இதுதான் ரொம்பவே மோசமான ஒரு எச்சரிக்கை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானிலை ஆய்வு மையத்தோட தகவல் தொடர்பு
கட்டாகி போயிடும். கட்டானதுக்கப்புறம் மோசமான வானிலையினால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு உள்ளூர் அலுவலர்கள்லாம் கருதுவாங்களாம். இதுதான் இதுக்கான பொருள். அது மட்டும் இல்லை, மணல் கடிகார வடிவிலான கூண்டு ஏற்றப்படும், இரவு நேரத்தில் ஒரே ஒரு சிவப்பு விளக்கு மட்டும்தான் எரியுமா. இதுதான் புயல் எச்சரிக்கை எண்களுக்கான அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டுகள் ஏற்றப்படுறதுக்கான பொருள் எல்லாத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே அரிகரசுதன்.